பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதான் சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிய விட்டுறலாங்கிறதுக்காக நான் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து இந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வந்துடலாம். குடிய விட்டால் இன்றைக்கி நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கு. இப்போ அதை குடிக்கணுங்க நான் ஆசைப்படுறேங்க, குடிக்காதீங்க, நல்லபடியாக இருங்க. குடிச்சு விட்டு வீணாக உடம்பு கெட்டு மறுபடியும் மண்ணுக்கு தான் போகணும். மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் முருகன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான பொருட்கள்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதான் போட்டுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறையுள்ள பதிவுன்னு சொல்லலாம். இந்த குடிப்பழக்கத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் அந்த ஃபேமிலிலாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். அப்படி அந்த குடியிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இப்போ நம்ம சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற டி அடிக்ஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இவங்கக்கிட்ட போய் எப்படி இந்த குடியிலேருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம். அதே மாதிரி இதிலேருந்து ரெக்கவரி ஆனவங்களோட சஜஷன், அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கேட்க போறோம். வாங்க போவோம். இப்போ நம்ம கிட்ட ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் திரு சிவகுமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த டி அடிக்ஷனை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷன் வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷன் வந்து ஆல்கஹால் டி அடிக்ஷன் சென்டர். ஓகே. இது வந்து இதை பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலு, ட்ரக்ஸு, அந்த மாதிரி கஞ்சா, ஊசி, மாத்திரை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்கள் அவங்கள வந்து சரி பண்ணி நல்லபடியாக அனுப்புறது தான் எங்களுடைய வேலை. இதுக்கு எப்படிங்க சார், கவர்மெண்ட் அப்ரூவ்டு அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை இதில் வந்து இந்த மென்டல் ஹெல்த்லேருந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஐஎம்ஹெச்லேருந்து. ஓகேங்க சார். இது எப்போங்க சார் ஆரம்பிச்சிங்க? இது ஆரம்பித்து 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்க சார். இது பர்டிகுலராக இது ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குங்களா? இல்லை இதுக்கும் எனக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா எதனால் சொல்கிறதுனா நானும் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் பர்சன் தான். இப்போ வந்து நான் அதிலேருந்து வந்து 8 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்க சார். இந்த அடிக்ஷன்லேருந்து நான் வந்து ஆல்கஹால் அடிக்ஷன். ஏன்னா அதனால் எனக்கு நிறையா பாதிப்பு பொருளாதாரத்திலேருந்து, குடும்ப சூழ்நிலையிலேருந்து எல்லாமே நிறைய பாதிப்பு. 8 இயர்ஸ் ஆனோன்னா எனக்கும் ஒரு சின்ன தாட் வந்துச்சு. ஏன்னா இதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு உங்களோட கஷ்டத்தை பார்த்து இல்லை நான் அனுபவித்ததை வந்து அனுபவத்தில் வந்து நான் பார்த்ததுலேருந்து இது மாதிரி நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து இது நிறுவனத்தை ஃபோன் பண்ணேன். ஓகே. ஃபவுண்டேஷன் போட்டேன். இதுதான் உண்மை. ஓகே சார். இப்போ நம்ம கிட்ட எம்எஸ்டபிள்யூ சீபா மேம் இருக்காங்க. அவங்க இந்த டி அடிக்ஷன் சென்டர்ல எப்படி கவுன்சிலிங் கொடுத்து ரெக்கவரி பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க கிட்ட கேப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட நேம் ஷீபா, நான் எம்எஸ்டபிள்யூ. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமாகவே வந்து இவங்களை வந்து பேஷண்ட்ஸை வந்து ரெக்கவரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் இதே ஃபீல்டில் தான் இருக்கேன். இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வராங்க. அதாவது எப்படின்னா அன்கண்ட்ரோலாக, அதாவது வேலையிலேருந்து, ஃபேமிலியிலேருந்து தான் என்ன சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அன்கண்ட்ரோல் நிலைமையில் வர எல்லா பேஷண்ட்ஸுமே இந்த கவுன்சிலிங் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலிமா கொடுத்து அவங்கள திரும்பியும் இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள்எஸ் யோகி ஃபவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டினியூவாகவே பண்ணிகிட்ருக்கோம். சரி, இது என்ன மாதிரி கவுன்சிலிங் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து முதல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எடுத்த உடனே அவங்கள்ட்ட எது பேசினாலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் எது பேசினாலும் அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 or 4 டேஸ்க்கு அப்புறம் அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிக்கும் போது அப்போ தான் அவங்க பார்த்திங்கன்னா எதுக்காக குடிக்கிறேன், ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, இல்லை நான் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கேனா, இல்லை ஏதாவது சுச்சுவேஷன் காரணமாக இது மாதிரி நான் சேஞ்ச் ஆகிருக்கேனா அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கிட்ட தான் பார்த்திங்கன்னா மனம் திறந்து அந்த விஷயங்களில் வந்து சொல்லுவாங்க. இதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான அப்ரோச் தான் இருக்குது. பட் இது வந்து நெகட்டிவ் கிடையாதுங்க. முழுக்க நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை நம்பணும். ஏன்னா பார்த்தீங்க உங்ககிட்ட சொல்லாத விஷயங்கள்லாம் கூட ஃபேமிலி பற்றின டாபிக் எங்ககிட்ட அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து நாங்கள் ஃபேமிலி ஓரியண்டாக அவங்க ஃபேமிலி கவுன்சிலிங்கில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மாதிரியான பிரச்சனையினால தான் அவங்க வந்து கண்டினியூவாக குடி வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க,
கொஞ்சம் உங்ககிட்ட இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாங்கணும்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினாக என்னென்னா ஃபோக்கஸ்டு வந்து குடி வாழ்க்கைக்குள்ள அவங்கள்ட்ட இருக்கிற போது அவங்களோட உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, இந்த சூழ்நிலை காரணங்கள் என்னங்கிறத அவங்கள்ட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும். எடுத்த உடனே ஒரே நாளில் கவுன்சிலிங்கில் மாற்றம் வந்துருமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள்ல இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ் ரெக்கவரி ஆகி இன்றைக்கி ஃபேமிலியோட சந்தோஷமான ஒரு ஹாப்பி லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, நியூ லைஃபையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கவுன்சிலிங் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத இது மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த அடிக்ஷனில் இருக்கும் போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் இருக்குது இந்த சமுதாயத்தில், வீட்டில், அது மாதிரி என்ன நீங்கள் சேஞ்ச் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் மொதல் அடிக்ஷனில் இருக்கும்போது ஒரு மதிப்பு மரியாதை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு ஆல்கஹால் பர்சன் பார்த்திங்கன்னா அவன் குடிகாரன் அப்படின்ற ஒரு சமுதாயத்தை மத்தியில் வளம் வந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து அடிக்ஷன் பர்சனை வந்து நாம் ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதை. ஏன்னா குடிக்கிறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நான் வந்து இந்த ஆல்கஹால்லேருந்து நான் வெளியே வரல. என்னுடைய மரியாதை, ஒரு என்ன சொல்கிறது, குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் கொஞ்சம் பேட் கண்டிஷனில் போயிடுச்சு. இதனால் வந்து நானாக விருப்பப்பட்டு வெளியே வரணும்னு நான் நினச்சேன். நான் இது மாதிரி ஒரு ரீஹாப் இருக்குன்னு நான் சொன்னாங்க. நான் அந்த ரீஹாப்பில் போனேன், போய் ஒரு 6 மாதம் அங்கேயே இருந்தேன், சர்வீஸ் பண்ணேன், பண்ணிவிட்டு நான் வந்து ரெக்கவரி ஆகிட்டேன். ஓகேங்க சார். இப்போ இங்கே வந்து நீங்கள் எது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஏதாவது மருந்து மாத்திரை அது மாதிரி தரீங்களா இல்லை கவுன்சிலிங்? இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்டிக் டாக்டர் வராது. ஓகேங்க சார். மருந்தும் கொடுக்குறோம், மருந்து மாத்திரை. அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு வருவாங்க. இந்த குடினால் ஃபஸ்ட்டு வரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக கோபமாக ஒரு எரிச்சலாக அந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரையெல்லாம் எங்கள் டாக்டர் முகேஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கார், டாக்டர் முகேஷ் சைக்கார்டிஸ்ட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஸ்டெப் ஒர்க் மாதிரி தான். காலையில் வேக்கப் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 எழுந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகா, தியானம், அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண வச்சு அந்த டைமிங்க்கு ஃபாலோ பண்ணுற ரேஞ்சுக்கு கொண்டு வருவோம். அதாவது 8:30 குளிச்சுட்டு ரெடி ஆகிடணும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 9:00 ஆரம்பித்தோம். அப்புறம் 10:00 பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்துடும். இந்த குடினால் என்ன பாதிப்பு, எதனால் நம்ம வந்து ஒரு அடிக்ஷன் பர்சன் ஆகிறோம், இந்த குடினால் குடும்பத்துக்கு என்ன சீர்குலையுது, சமுதாயத்தில் என்ன சீர்கேடு, அந்த மாதிரி நிறையா விதமான கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க பாதிப்பு, அதாவது குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. இங்கே கொண்டு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, இங்கே இருக்கும்போது அந்த ஆல்கஹால் இல்லாமல் டீடாக்ஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது அதை புரிஞ்சிக்கூடிய தன்மையாக அவங்களுக்கு கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரெக்கவரி கொண்டு வருவோம். இது இது வந்து ஒரு நாளைக்கு வந்து கவுன்சிலிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளாஸ் நடக்கும். மேடம், இப்போ உங்கள்கிட்ட வரவங்கல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேஷண்ட்டாக இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது, பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சைக்காட்ரிக் பேஷண்ட்டும் வருவாங்க, ஆல்கஹாலிக் பேஷண்ட்டு வருவாங்க, ட்ரக்ஸ் பேஷண்ட்ஸ் வருவாங்க, டேப்லெட்ஸ் வருவாங்க, எல்லா டைப் ஆஃப் பேஷண்ட்ஸும் வராங்க இங்கே. அவங்களுக்கு தகுந்த டியூரேஷன் ஆஃப் டைம் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ட்ரீட்மெண்ட் டைம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் தேவைப்படும். எல்லா பேஷண்ட்டும் ஒரே மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டைமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸில் ரெக்கவரி ஆவாங்க, சில பேருக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கலாம், சில பேர் பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே அவங்களுக்கு ரெக்கவரி டியூரேஷன் டைம் இருக்கும், சில பேர் மெடிசன்ஸில் அடிக்ட் ஆகி வருவாங்க. இது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக, அதாவது நான் லைஃபே அவங்களுக்கு இல்லைன்னு முடிஞ்சு போன பேஷண்ட்டு கூட இன்றைக்கி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே சென்டர் வந்ததுக்கப்புறம். இதுக்கு மெயினான என்னென்னா, இது வரைக்கும் ஏன் குடிச்சிட்ருக்கோம், எதுக்கு குடிச்சிட்ருக்கோன்னே அவங்களுக்கு தெரியாத இருந்துட்டு இருந்தது. லைஃப்னா என்ன அப்படிங்கிறது சில விஷயங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண தான் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தவளை ஸ்டோரி. நான் அடிக்கடி எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரியும் கூட, நான் அடிக்கடி இதை வந்து எல்லா இடங்கள்லையுமே சொல்லுவேன். கவுன்சிலிங்க்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, இது ரொம்ப தேவைப்படும். மெயினான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தவளை இனத்தில் வந்து ஒரு குட்டிதான ஒரு ஸ்டோரி இது. ஒரு தவளை இனத்துக்கு வந்து ஒரு தவளை இன தலைவனை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே நிறைய ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, யங் ஏஜான தவளைகளும் இருப்பாங்க, குட்டி வயசான தவளைகளும் இருப்பாங்க,
ரொம்ப முதி அதாவது துருத்துருன்னு இருக்கவங்களும் இருப்பாங்க, ரொம்ப குட்டியான குட்டி தவளைகளும் இருக்காங்க. எல்லா தவளையுமே கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய வழுக்கு மரம் ஒன்று இருக்குது, இந்த வழுக்கு மரத்தில் வந்து யார் ஃபஸ்ட்டு ஏறி இந்த உச்சத் தொடுறாங்களோ அவங்க தான் இந்த தவளை இனத்தோட தலைவன் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தவளை இனத்துக்கு தலைவர்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போட்டி ரெடி பண்ணுவாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா தவளைகளும் அங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். அப்படி நின்றுட்டுருக்கும் போது எல்லா தவளையும் ஏறுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அவசர அவசரமாக இந்த குட்டியான இருக்க தவளைகள்லாம் இளைய தலைமுறையான தவளைகள்லாம் என்ன பண்ணணும்னா, வேகமாக ஏறி இந்த உச்சத்தை ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஏறி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மிடில் ஏஜ் தவளைங்க கொஞ்சம் மொல்லமாக ஏறும். உங்களுக்கே தெரியும், தவளை வந்து கொஞ்சம் வழுக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப மேலே ஏறினா எல்லாமே வலிக்கு வலிக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கொஞ்சம் வலிக்கு வலிக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்க இந்த ஏஜ்டாக இருக்க தவளைங்கெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீ ரொம்ப மேலே ஏறி போய் கீழே விழுந்துட்டு அப்படின்னா அவள் தான் நீ இறந்துருவ, அதுக்கப்புறம் தலைவனாக இருந்து உனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற விடாத எல்லா தவளையும் பிடிச்சி பிடிச்சி ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால் இதனால் பாதி தவளைங்க ஏறுங்க ட்ரை பண்ணுங்கள் சொல்கிறத கேட்டோன்னே பயந்து பயந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து ஒரே ஒரு தவளை மட்டும் எதை பற்றியுமே கண்டுக்காத வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். எல்லாம் இங்கேருந்து கற்றுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுற கீழே விழுந்தோன்னா நீ உயிர் செத்துருவ, சீக்கிரம் இறங்கிரு இறங்கிரு அப்படின்னு. ஆனால் அந்த தவளை எதை பற்றியுமே காது கேட்காத அது பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஏறி போய் உச்சத்தை தொட்டுட்டு வந்துடும். வந்த உடனே அதுக்கு ஒரு மெடல் ஃபங்க்ஷன் கொடுத்து, நீ வந்து இந்த தவளை இனங்களில் நீ தான் இனிமேல் தலைவன், நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு மெடல் கொடுப்பாங்க. அப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க, எல்லா தவளையும் ஏற மறுத்துருச்சு, நீ மட்டும் எப்படி வேகமாக ஏறின, என்ன காரணம்னு. உடனே அந்த தவளை திரும்பவும் கேட்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு கேட்கலையே, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க அப்படின்னு. திரும்பவும் கேட்பாங்க, எல்லா தவளையும் ஏற மறுத்துருச்சு, நீ எப்படி மேலே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறினேன்னு, எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த தவளைக்கு வந்து காது கேட்காதுன்னு. நீங்கள் இந்த கதையை நான் இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த டிஅடிக்ஷன் சென்டரில் விடணும்னு நினச்சா கூட நிறைய பேருக்கு இந்த சரௌண்டிங்கில் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஒரு ஒரு வேறு எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டாங்களோ, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டாங்களோ, வேறு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள அடைச்சி வச்சுட்டாங்களோ, இது மாதிரி தவறாக எங்கே க்ரியேட் பண்ணிவிடுவாங்களோ, தவறாக எப்படி சொல்லிவிடுவாங்களோ, அங்கே போயிட்டு வந்தால் எல்லோரும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடிக்ஷன் சென்டருக்குள்ளே உள்ளே வரத்துக்கே எல்லாருமே பயந்துக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த தவளை மாதிரி நம்ம செவிடர்களாக இருந்தால் தான் நம்ம எங்கே போய் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, என்னத்தை போய் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். அதனால் எல்லாரோட பேச்சும் எல்லா நேரங்களையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாது. இந்த கதையோட மெயின் பாயிண்ட்டே நான் அடிக்கடி எனக்கு பிடிச்ச ஸ்டோரியும் கூட, இது எல்லா இடத்துலையும் சரி நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியும் கூட, எல்லா நேரங்கள்லையும் எல்லாரும் சொல்கிறத காது கொடுத்து கேட்காதீங்க. சில நேரங்களில் உங்களுடைய மன விருப்பங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அந்த தவளை ஸ்டோரி மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து விடணும்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப சஜஷன் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிறத விட கண்டிப்பாக ரெக்கவரி ஆவாங்கன்ற ஃபுல் ஃப்ளெஜோடு இங்கே கொண்டு விடுங்க, கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. மேடம், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு குடி நிறுத்தினா அவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா இல்லை, எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதில்? இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியை விட்டுறலாங்கிறதுக்காக நான் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேங்க, ஃபஸ்ட்டு இவ்வளோ சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இவ்வளோ சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இவ்வளோ கம்மியாக பண்ணி இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு. பட் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நான் ஷுவராக சொல்கிறேன், குடியை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குடியை நிறுத்தணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணும் போது சம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் தடுக்கிறதுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது, பிரச்சனையும் வராது. பெரிய அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் குடிதாங்க நீங்கள் பெரிய பிரச்சனை, சொல்லப்போனால் குடிதான் பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வர பேஷண்ட்டில் பாதி பேர் கல்லீரல் கெட்டு போய் வருவாங்க, நரம்பு தளர்ச்சியில் வருவாங்க. நாங்கள் மெடிசன் கொடுத்து அவங்களை முற்றிலும் பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணி நாங்கள் அனுப்பியிருக்கோம். நிறைய பேஷண்ட்டு எங்கேஜ்லேயே சுகர் பேஷண்ட்டோடு வருவாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் சுகர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா தெரியும். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க 40+ வரும், 50+ சுகர் வரும்னு. குடிக்குள்ளாரையே மூழ்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 25, 26, 30+ எல்லாமே அவங்களுக்கு சுகரில் ஃபுல் கம்ப்ளீட்டாக வர பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்த்துட்ருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது லிவர் ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு டேமேஜாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் மூலியமாக அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேஷண்ட் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிராக்கல் மாதிரி தான், ஏதோ ஒரு கடவுளோட சித்தம் இருந்ததுனால இங்கே வந்து அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இது. ஓகே மேடம், நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, அவங்க எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ரொம்ப நன்றி. ஒரு நன்றி, வணக்கம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள பேச வைப்போம் ஈவினிங் ஒரு 6:30 மேலே, ஏன்னா அந்த குடிக்கிற டைம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த குடிக்கிற டைமில்
நான் அவங்க குடியிலேருந்து குடித்ததுனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்கள ஷேரிங் பண்ண வச்சு அவங்களுடைய பாதிப்பை வெளியே கொண்டு வரணும். இதுதான் மெயின். ஏன்னா அவங்களுடைய வாயிலிருந்து அவங்க அந்த பாதிப்பை சொல்லும்போது தான் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அது வந்து இதுக்கு மேலே அந்த தவறலேருந்து அந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ரெக்கவரிக்கு ஒரு கன்வீனியண்ட்டான பொசிஷனாக இருக்கும். ஓகே சார், இப்போ இங்கே வரவங்களாம் அவங்களா விருப்பப்பட்டு வராங்களா இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க அனுப்பி வைக்கிறது அது மாதிரி பண்ணுறாங்க? இல்லை, ஒரு சிலர் அவங்களா விருப்பப்பட்டு வராங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய யோசனை பண்ணி எப்படியாவது இந்த குடியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றவங்க அவங்களாம் விருப்பப்பட்டு வந்துடுறாங்க. மற்ற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட சொல்லுவாங்க, சொல்லி இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ரொம்ப குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணுறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, எங்ககிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே தகராறு, போலீஸு ஸ்டேஷனு கோர்ட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க. சரி, அப்போ நாங்கள் வந்து இங்கே ரெக்கவரி பர்சனை கூட்டிகிட்டு போய் பேசி இந்த மாதிரி இருக்குப்பா, நீங்கள் வாங்க, வந்து உங்களை வந்து இதிலேருந்து வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்து நாங்கள் வந்து ரெக்கவரி கொடுக்குறோம். ஓகே சார், அது மாதிரி கூட்டிகிட்டு வர போகிறப்ப ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணுறது அது மாதிரி நிறையா நடக்கும் இல்லை? ஒரு சிலர் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு சிலர் வந்து எனக்கு குடிக்க தெரிஞ்ச எனக்கு நான் எனக்கு குடிய நிறுத்த தெரியாதா, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து குடிய நிறுத்துறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை அப்படி இப்படிம்பாங்க. இருந்தாலும் அவங்கள பேசி கன்வீனியன்ஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை அனுப்பிட்டு அவரை மட்டும் வச்சு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகேங்க சார், இப்போ இங்கே வந்து அவங்களை அமைதிப்படுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும்ல? இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் பர்சன் வந்து அவங்க குடும்பத்தை சைடில் தான் ஃபோர்ஸாக இருப்பாங்க. ஒரு புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா அந்த 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 ரேஞ்சுக்கு வராது. ஏன்னா நம்ம தன்மையாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இதுக்கு தாம்பா வந்திருக்க. ஏன்னா குடிச்சிட்டு இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் அப்படியே பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்குது, அது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்து நல்லா ஒரு மூணு நாளைக்கு டீடாக்ஸ் பண்ண வைப்பாங்க, டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு கவுன்சிலிங் மூணு கவுன்சிலிங் கேட்டாலே அவங்க வந்து இது சரியான இடம்தான், இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு இது சரியான இடம்தான் அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே வந்துடும். நல்ல கவுன்சிலிங் இருக்குது, ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்குறோம், அது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரதுக்கு சான்சஸ் இல்லை. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பிரச்சனை அப்படின்னு தான் நிறைய பேர் வீட்டில், தொழிலில், சமுதாயத்தில், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிக்கிறது இந்த மாதிரி நிறையா வந்து பழகுவாங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட எம்எஸ்டபிள்யூ சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர், பியர் கவுன்சிலர், அதாவது அனுபவபூர்வமாக அவரும் ஒரு குடி ஆல்கஹால் பர்சன்னா அவர் எப்படி இந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வந்தாருன்னு அந்த அனுபவபூர்வமாக பாடம் எடுக்கிறதுக்கு வருவாங்க. அதாவது அதை கேட்கும்போதே அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள மாற்றி அவங்கள ரெகுலராக இதை கேட்கும்போது இதில் பாதிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. இதில் வந்து இப்போ இங்கேருந்து அவங்க ரெக்கவரி ஆகணும்னாக்கா எத்தனை மாதம் சார் எடுத்துக்கிட்டாங்க? இங்கே வந்து நாங்கள் 90 days வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஒவ்வொரு பர்சனுக்கும் 90 days. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபாலோ அப்பும் பண்ணுறோம், ஒரு 15 days ஒர்க்காக வர வைக்கிறது, ஒரு டேப்லெட் கொடுக்கறது, அந்த மாதிரி டாக்டர் வந்து டேப்லெட் கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து 15 days ஒர்க் அவுட், ஒரு 2 years ஃபாலோ அப்பில் இருப்போம், அவங்க ரெகுலராக வர அளவுக்கு இருப்போம். சரிங்க சார், இப்போ நிறைய பேர் குடியிலேருந்து விடுபட முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் இதை பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும்ல? ஆல்கஹால் பர்சன் கூட சேராமல் இருக்கிறது, ஒரு குடிக்கிற இடத்துல போய் நிற்காமல் இருக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் பர்சன் வந்து இருக்கிற இடத்துல நம்ம இருக்காமல் இருக்கிறது வந்து வீட்லேயே இருந்து இதை முயற்சி பண்ணிங்கனாலே போதும், இந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வந்துடலாம். நல்லா பசிக்கிறப்ப நல்லா சாப்பிட்ணும், ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த ஆல்கஹால் எண்ணங்கள் நம்ம மனதிலேருந்து போகும். இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா
வந்து இந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வந்துடலாம். சரி ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி இது மாதிரி சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தெலாம் சொல்லியிருக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்க. ரொம்பவே வந்து நிறைய பேர் குடியினால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனால் ரெக்கவரி ஆக முடியாமல் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க, நன்றி. இப்போ இந்த குடிப்பழக்கத்துலேருந்து ரெக்கவரி ஆகி இப்போ நல்லா இருக்கிற ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் ராமசாமிங்க, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிங்க. சரிங்க, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த குடிப்பழக்கத்தில் இருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருந்தேங்க. 30 வருஷத்துக்கு மேலே? ஆமாம், வந்து விளையாட்டாக குடித்தது, கடைசியில் அது குடியை விட முடியாமல் ஒரு 30-35 வருஷத்தை குடியாயிருச்சுங்க. இப்போ நான் குடியை விட்டு ஒரு வருஷம் ஆகுதுங்க. குடி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக இருந்தது, பின்னால் அது ஒன்றுமே குடியை நிப்பாட்டுற அளவுக்கு எனக்கு தெரியல. அது எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் ஒரு 30 வருஷமாக அந்த குடி வாழ்க்கையிலே இருந்துட்டுங்க. அந்த குடி வாழ்க்கையிலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஏன் இருக்கிறோம் அதை விட முடியாமல் தவிச்ச காலமெல்லாம் உண்டு. விட்டுடலாமான்னு நினைப்பேன், ஆனால் என்னால் விட முடியாதுங்க. குடி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது குடும்பத்தை கவனிக்க முடியாது, குடும்பத்தில் பிரச்சனைகள், நல்லதே செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் பொருளாதாரத்தை பண்ண முடியல. இருந்த பொருளாதாரத்தை எல்லாம் இழந்துட்டு திரும்ப அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கலான்னு ஆசை இருக்கும், ஆனால் இந்த குடி வந்து என்னை அதை கெடுத்து பொருளாதார ரீதியாக என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. இதனால் என்னுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பார்க்க போனால் என்னுடைய உறவுகள் சொந்தக்காரவங்க எல்லாமே விலகி போயிட்டாங்க. அப்புறம் உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா எனக்கு உடல் வந்து வேறு வியாதிகள் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எந்த செயலுமே என்னால் செய்ய முடியல. அதாவது குடிச்சிட்டேன்னு சொன்னால் செய்யலாமான்னு தோணும், ஆனால் என்னால் செய்ய முடியாது. அந்த நாளை தள்ளி போட்டுக்கிட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளானிக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ரெண்டாவது, ஒரு நல்லது கட்டத்துக்கு என்னால் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு பயம், அதாவது குடிக்காதவங்க வந்து நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவாங்களா என்னமோ அப்படின்ட்டு ஒரு பயம். அதனால் நிறையா ஒரு உறவுக்கார கல்யாணங்கள், ஒரு விசேஷங்கள், ஒரு பெரிய காரியங்கள், இந்த மாதிரி நிறையா விசேஷத்தில் நான் போக மாட்டேன், ஒரு பயம். இப்போ இந்த மாதிரி நிறையா உறவுகள் எல்லாம் விலகி போனாங்க. சொந்தக்காரவங்க யாருமே என்னை திரும்பி பார்க்கல. வரவு செலவு பார்த்திங்கன்னா நான் காசு இல்லாத நேரத்தில் யார்ட்டாவது காசு கேட்டனே என்னை நம்ப மாட்டாங்க, ஏன்னா இவன் ஒரு குடிகாரன் அப்படின்ட்டு நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சும் கூட என்னால் அதை முடியல, குடியை விட முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் அந்த குடியை விடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ விட்டு 1 வருஷம் ஆகுதுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குடியேற்ற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நான் சம்பாதிக்கலாம் கூட அந்த செலவு பண்ணுற அந்த பணம் மிச்சமாகுது. பாக்கெட்டில் எப்போவுமே என்கிட்ட பணம் இப்போ நிறையா இருக்குது, எனக்கு செலவு கிடையாது, 0% எனக்கு செலவு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சகிப்புத்தன்மை, நான் குடிக்கும்போது இருக்கிற அந்த கோபம், அந்த குடிக்கும்போது ஒரு இந்த அகங்காரம், ஒரு ஏளனம், ஒரு பொறுப்பு இல்லாத தனம், இதெல்லாம் இருந்தது. குடியேற்ற வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடு இப்போ இந்த 1 வருஷம் லெவலில் பார்த்திங்கன்னா பொறுமை, அவசியம் பொறுமை வந்துருச்சு, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அடுத்த மனுஷங்களை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளே வந்துருச்சு, ஒரு நல்ல எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துருச்சு. தெளிவுத்தன்மை, அதாவது யார்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவுத்தன்மை வந்துருக்குது. பொறுமை, இதெல்லாமே வந்ததுனால எனக்கு பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா நான் கஷ்டப்படாமையே எனக்கு ஒரு அளவுக்கு வருமானம் வருது, செலவுகள் எனக்கு இல்லை. குடிக்கிற காலத்தில் கண்டபடி செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆனதுனால இப்போ குடியில்லாத வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எனக்கு செலவு கிடையாது, ஏன்னா அதில் போன காசு நிறைய காசு போயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வருமானம் சம்பாதிச்சா கூட என் காசு தங்குது, குடும்பத்தை கவனிக்க முடியுது, என் குழந்தைகளை பார்த்துக்க முடியுது. என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்க முடியுதுனால அவங்க பாசம் நல்லா பாசம் காட்டுறாங்க. விலகி போன உறவுகள்லாம் இப்போ வந்துட்டாங்க, என்னை கூப்பிட்டு பேச வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாமே இப்போ நான் சொன்னால் சரிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இப்போ இந்த குடியில்லாத வாழ்க்கைக்கு குடிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டு. இந்த வாழ்க்கை தான் சிறப்பான ஒரு வாழ்க்கைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ 1 வருஷமாக குடிக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குது, இறைவன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேங்க. இந்த வாழ்க்கையே தொடர்ந்து நீடிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகே, இப்போ முன்னே வந்து நான் நிறைய தரம் விடலான்னு சொல்லி முயற்சி பண்ணி முடியலன்னு சொல்லி சொன்னீங்களே, அது வந்து எந்த காரணம், இதனால தான் என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது இல்லை? அதாவது வந்து உங்களுக்கு குடிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக நான் காரணம் தேடுறாரு, அதாவது வீட்டில் ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு குடிக்கிறதுக்காகவே ஒரு காரணத்தை தேடினாள், ஏன்னா அதை விட முடியாதனால. குடி வந்து ஒரு நோயின்னு சொல்கிற மாதிரி அது விட முடியல. அதுக்கப்புறம் இப்போ நீ ஏன் விட்டேன் அப்படின்னா,
இப்போ இந்த மாதிரி குடிச்சிட்டு என்ன மாதிரி குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்கிற நண்பர்களை நிறைய சந்திக்கிற பொழுது தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ குடிக்காமல் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன், சொந்தக்காரவங்க உறவுகள் சமுதாயத்தில் என்ன நல்ல பேர் கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பேர் வருது, இது எல்லாம் என்னுடைய அந்த மூத்த நண்பர்கள் சொன்னதுனால அங்கே பெரியவங்க சொன்னதுனால ஏன் நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, குடி இல்லாமல் இருக்கக்கூடாது, ஏன் வாழக்கூடாதுன்னு ஒரு வைராக்கிய மாதிரி வந்துச்சு. குடியை விட்டேன், இன்றைக்கி நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்குது. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? பூர்ணச்சந்திரன். சரிங்க, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 15 வருஷமாக குடிச்சிட்டு 15 வருஷமாக அந்த பழக்கம் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்தப்பவும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி உங்களுக்கு? நான் வர்றப்போ மென்டல் மாதிரி ஒன்றுமே தெரியல, எனக்கு 4 நாள் கழிச்சு தான் சொன்னாங்க இப்படி இப்படி இருந்த நினைவே தெரியல எங்கே இருக்கிறேன். நான் நினைவே தெரியாமல் தான் வந்தீங்க? ஆமாம். அப்புறம் ஒரு மாதத்தில் சரியாகி போயிடுச்சு, கை நடுக்கும் பழக்கம் தான் வந்துச்சு, மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செஞ்சிச்சு. சரிங்க. இப்போ நான் இங்கே வந்து 7 மாதம் ஆகுது. ஓகே, 7 மாதம் பரவாயில்ல, இப்போ சரியாக இருக்கேன். முன்ன வந்ததுக்கு இப்போ ரொம்பவே பரவாயில்ல, இதுக்கு மேலே ரொம்ப இல்லை நல்லாவே பரவாயில்ல. இதுக்கு மேலே நீங்கள் அந்த மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போகாமல் கரெக்டாக இருந்துக்குவீங்க? பழக்கத்துக்கு போனால் மறுபடியும் அதுதான். அவ்வளோ, சரி ஓகேங்க. இப்போ இந்த பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? போய் நான் என் அறிவுரையை சொல்லுவேன் வெளியே எடுத்து. சரி, இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அங்கே கேமராவை பார்த்து. இப்போ அந்த குடிக்கணுங்கிற ஆசைப்படுறவங்க குடிக்காதீங்க, நல்லபடியாக இருங்க. குடிச்சுவிட்டு வீணாக உடம்பு கெட்டு மறுபடியும் மண்ணுக்கு தான் போகணும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, நான் உங்கள் பேருங்கண்ணா? ஜெயவேல். ஜெயவேலுங்களா? என்ன ஊர் நீங்கள்? தர்மபுரி பக்கம் காரியமங்கலம். ஓகே, இப்போ இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்குது? ஒரு 16 வருஷம். 16 வருஷமாக இருக்குது. சரி, இப்போ இதை உடணும்னு எப்படி நீங்கள் நினச்சிங்க ஃபஸ்ட்டு? நான் உடணுன்னு உடம்புக்கு ரொம்ப முடியாது போயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது போயிருக்கிறீங்களா? தர்மபுரி பார்த்தேன், அங்கே பார்த்தா எனக்கு அங்கே செட் ஆகலை. ஒரு 2-3 மாதம் ஒரு 10 நாள் 15 நாள் அமைதியாக இருந்தனா திரும்ப அந்த இதுக்கு ஞாபகம் வந்துடும், திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிடுவான். சரி சரி, இப்போ இங்கே உங்களை யார் கொண்டு வந்து விட்டாங்க? எங்கள் வீட்டிலேருந்து சாருக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, எனக்கு தெரியாது அந்த சுயநலம் 4 நாள் இல்லை, ஃபோன் பண்ணி இது மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு மைண்டே ஒர்க் ஆகலை. இங்கே வரும்போது மைண்டே உங்களுக்கு இல்லை? ஒர்க் ஆகலை, சும்மா நடக்கிற மனசு நானாக நடக்கிறேன் நானாக இதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு 4 நாள் கழிச்சு தான் எனக்கு அந்த சுயநலமே வந்தது. ஓ சரி சரி, இங்கே வந்து 4 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த நினைவே வந்திருக்கு? ஆமாம். ஓகேம்மா, இப்போ அங்கே பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட்டு? இங்கே நல்லா பண்ணுறாங்கண்ணா. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? உங்கள் காலையிலே நல்லா யோகா பண்ணுறோம், தூங்கி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, கிளாஸ் அது நம்ம நல்லா எடுக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ஓ சரி, உங்களுக்கு நல்லா மனசு புரிஞ்சுக்கிறாங்க? மனசு மனசு நல்லா டிஃப்ரெண்ட், நம்மளுக்கே நல்லா தெரியுது. ஓகே ஓகே, இங்கே வந்து எத்தனை மாதம் இருக்கும் இப்போ? இப்போ 4 மாதம் ஆகுது. 4 மாதம் ஆகுது, இப்போ ஓரளவுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு மைண்ட் ஓகே? மைண்ட் ஓகே, நாளைக்கு டிஸ்சார்ஜ். நாளைக்கு டிஸ்சார்ஜுங்களா? சரி ஓகே, சூப்பர். நான் யாரும் நீங்கள் வர டிஸ்சார்ஜ். சரி சரிண்ணா, இப்போ இங்கேருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு குடிக்க மாட்டீங்கல்ல? இல்லைங்க, அந்த மாதிரி எண்ணம் என் மனசில் இல்லை. எண்ணமே இல்லை? எண்ணமே இல்லை, வாழ்க்கையே மாறிடுச்சு வந்து. சரி ஓகே, எப்படியும் இங்கேருந்து நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போனீங்கனாக்கவே எல்லாரும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக. திரும்பவும் குடிச்சிங்கன்னா நிறைய பேர் உங்கள் ஊருக்காரங்களும் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க திரும்ப கேள்வி, அப்போ அன்னைக்கு சொன்னியே அப்படி சொன்னியே இப்போ வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லைங்க, 100% நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே, சூப்பர், நான் ரொம்ப வாழ்த்துக்கள். என்ன நேர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குடியோட தீமைகள் என்ன, அதனுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் அதில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் இது மாதிரி குடியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.